நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் சரி சரிங்க வீடியோ போலாம் புதுக்கோட்டையை சேர்ந்த அக்பர் அலி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் எனது மகன் தனியார் பள்ளி ஒன்றில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் அந்த பள்ளியின் முதல்வரான ரேவதி வயது ஐம்பத்தைந்து என்பவர் எனது வீட்டிற்கு அருகே உள்ளதால் எங்கள் குடும்பத்தாருடன் நல்ல உறவு நிலையில் இருந்தார் இதன் காரணமாக எனது மகனை அவரிடம் டியூஷனுக்கு அனுப்பினேன் இந்நிலையில்தான் எனது மகனுக்கும் அந்த ஆசிரியருக்கும் தவறான உறவு இருப்பதாக அருகில் இருந்தவர்கள் கூறவே மகனின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதாக நாங்களும் அதனை உறுதி செய்தோம் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடமும் புகார் அளித்த நிலையில் அந்த ஆசிரியை வேறு பள்ளிக்கு சென்றுவிட்டார் இருப்பினும் சமூக வலைதள செயலிகள் மூலமாக இருவருமே தொடர்பில் உள்ளன இந்த செயலில் அவர்கள் பரிமாறிக்கொண்ட தகவல் கிடைக்க பெற்றன அதில் எனது மகன் என்னை கொலை செய்யும் மனநிலையில் இருப்பதும் தெரியவந்தது தொடர்ந்து எனது மகனுக்கு மன ஆலோசனை வழங்கப்பட்டாலும் இருவரும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதால் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதோடு எனது மகனின் எதிர்காலம் பாதிக்கப்படும் அபாயமும் உள்ளது ஆகவே எனது மகனை தவறான பாதைக்கு அழைத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான ஆசிரியர் ரேவதி மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மாணவன் நவம்பர் இருபத்தாறாம் தேதி நீதிபதி அறையில் நேரில் ஆஜர்படுத்த தந்தைக்கு உத்தரவிட்டு வழக்கையும் ஒத்திவைத்துள்ளார் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க